அனைவருக்கும் ஆன்மீக வணக்கங்கள். ஒரு வருடத்தில் மூன்று முக்கிய அமாவாசைகள் வருகின்றன. அவை தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. அதில் இந்த வருடம் தை அமாவாசையானது 11/2/2021 வியாழக்கிழமை அன்று வருகின்றது. தை அமாவாசை அன்று நாம் விரதமிருந்து நம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்வதால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும். இந்நற்செயலின் காரணமாக நம் முன்னோர்களின் மனம் மகிழ்வதால் அவர்களின் முழு ஆசியும் நமக்கு கிடைப்பதோடு நம்முடைய முன்வினை பாவங்கள் அனைத்தும் குறைந்து இந்த பிறவியில் அநேகமான நற்பலன்கள் கிட்டும். இச்சிறப்பான தை அமாவாசை நாளன்று மாமிசம் சாப்பிடுதல், வீட்டின் முன் கோலமிடுதல் இது போன்ற செயல்களை தவிர்த்தல் நல்லது. வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை ஒத்திவைப்பது நல்லது. தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னர் தினசரி பூஜைகள் அப்போது செய்து கொள்ளலாம். இந்த தினத்தில் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை வைத்து படையல் செய்யலாம். கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானம் வழங்கலாம். நாம் தெய்வத்தால் பெறக்கூடிய ஆசீர்வாதத்தோடு நம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசி வழங்குவதுதான் நம் குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாபெரிவா நின் திருவடிகளே சரணம்.